ஒரு மனுஷன் அதிகாலையில எழுந்திருப்பதும் அவன் அதிகாலையில செய்யற செயலும் தான் அன்றைய நாள தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். நீங்க காலையில சீக்கிரமா எழுந்தா உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு முழு நாள் காத்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் வேணும்னா சிறப்பான காலை பொழுதோட அந்த நாளை நீங்க தொடங்கணும். அதிகாலையில எழுந்து 8 மணிக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்க வாழ்க்கை முறையையும் உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியையும் வேகமா மாத்தும். நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்திருந்தா கூட அது எல்லாத்தையும் திரும்ப உருவாக்கிக்க கூடிய 6 அதிகாலை பழக்கங்களை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீங்க எதிர்கொண்ட சவால்கள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் சாதிச்ச ஏதோ ஒன்னு நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கணும். கடந்த காலத்துல உங்களை மட்டுப்படுத்தின விஷயங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வரணும். வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா நம்மளோட கடந்த காலத்தையும் இப்ப நம்ம இருக்கிற சூழல்களையும் பத்தி குறை சொல்றதுல எந்த பயனும் இல்ல. உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அப்பதான் உங்க லைஃப உங்களால மாத்த முடியும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, தப்பு யாரு மேல, இப்படி எல்லாம் யோசிக்காம உங்க கடந்த கால வாழ்க்கைய தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம வாழ விரும்புற வாழ்க்கைய வாழ முயற்சிக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் சவாலா இருந்தாலும் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நொடி நம்ம கத்துக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் நம்ம வாழ்க்கைய சிறப்பாக்குறதுக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னோட கனவு வாழ்க்கைய வாழ்வதுதான் உங்க வாழ்க்கையோட உச்சக்கட்ட சாகசமா இருக்கும்னு ஓப்ரா வின்ஃப்ரே சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களோட கனவு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க டெய்லி எப்போ கண் விழுக்கிறீங்க, உங்களுடைய காலை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி அமையும். இந்த 6 பழக்கங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல நீங்க காலையில எழுந்திருக்கணும். முதலாவது பழக்கம் மௌனம். இந்த இறைச்சலான உலகத்துல மௌனம் அப்படிங்கறது இன்றியமையாத ஒண்ணா இருக்கு. இந்த மௌனம் நம்மளை உருவாக்கிக்க கூடியதா இருக்கணும். இது ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதா இருக்கணும். நீங்க உங்களோட மன அழுத்தத்தை உடனடியா குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் மௌனத்தோட தொடங்கணும். அது உங்களுக்கு அமைதியையும் நல்ல தெளிவையும் கொடுக்கும். பல வரலாற்று ஞானிகள் பிரார்த்தனையிலிருந்து தியானம் வர பல விதங்கள்ல இந்த மௌனத்தோட சக்திய வெற்றிகரமா பயன்படுத்தியிருக்காங்க. உங்களோட இலக்குகள் உங்களோட முன்னுரிமைகள்ல கவனத்தை நீங்க குவிக்கிறதுக்கும் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் சுய விழிப்புணர்வை அதிகரிக்கிறதுக்கும் மௌனம் தான் சிறந்த வழி. மௌனமா நீங்க பிரார்த்தனை பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தினமும் காலையில எழுந்ததும் பண்ணலாம். நீங்க மௌனமா செய்யற இது எல்லாமே உங்களுடைய உடலையும் மனசையும் தளர்த்தும், உங்க ஆன்மாவை அமைதிப்படுத்தும். ரெண்டாவது பழக்கம் உறுதிமொழி. உறுதிமொழி அதாவது அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் போது அது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை உறுதியாயிடுச்சுன்னா நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க தொடங்கும். நான் ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிற அஃபர்மேஷனை நீங்க திரும்ப திரும்ப சொல்றது மூலமா அந்த நம்பிக்கையை உங்க ஆழ்மனசுல உங்களால விதைக்க முடியும். நான் அதி சிறந்தவன் அப்படின்னு முகமது அலி அடிக்கடி தனக்கு தானே சொல்லிக்கிட்டு இருப்பாராம். ஒரு நாள் அவர் அப்படி ஆகவும் செஞ்சாரு இல்லையா. நீங்க யாரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒருவரா ஆகுறதுக்கு என்ன மாதிரியான அஃபர்மேஷன் தேவையோ அதை கிரியேட் பண்ணி நீங்க உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த அஃபர்மேஷன் வேகமா பலனளிக்கணும்னா நீங்க அஃபர்மேஷனை ஒவ்வொரு டைம் சொல்லும் போதும் உணர்வு பூர்வமா சொல்லணும். எப்பயாவது ஒரு நாள் மட்டும் இதை சொல்லாம தினசரி பழக்கங்கள்ல ஒன்னா இதை நீங்க மாத்திக்கணும். தினமும் நீங்க இந்த அஃபர்மேஷன் சொல்றப்ப உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகி நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். மூணாவது பழக்கம் காட்சிப்படுத்துதல். அதாவது அந்த நாள்ல நீங்க செய்ய இருக்கக்கூடிய வேலைகளுக்கான காட்சிகளை உங்க மனசுக்குள்ள நீங்க உருவகப்படுத்திக்கிறது. ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அப்படியே அதை பார்க்காம அந்த விஷயம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி அந்த விஷயத்த பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த விஷயங்களை உங்க மனசுல கற்பனை காட்சிகளா பாருங்க. நம்மளோட சமுதாயத்துல வெற்றியாளர்களா வளம் வர்ற பலரும் தங்களோட வெற்றியில இந்த காட்சிப்படுத்துதலோட பங்க வெளிப்படையா பேசியிருக்காங்க. கோல்ஃப் சாம்பியனான ஜாக் நக்லஸ் அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டையும் அவருடைய மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்க்காம ஒருபோதும் எந்த ஷாட்டையும் அடிச்சதில்லன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா நாலாவது பழக்கம் உடற்பயிற்சி. நீங்க உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கலன்னா நோய்க்கு நீங்க நேரம் ஒதுக்க வேண்டி வரும். இத ராபின் சர்மா சொல்லியிருக்காரு. உங்களுடைய தினசரி பழக்கங்கள்ல உடற்பயிற்சிக்கு நீங்க ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கணும். நீங்க டெய்லி காலையில ஒரு சில நிமிடம் மட்டும் உடற்பயிற்சி செஞ்சா கூட அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உங்க ஆற்றலை அதிகரிக்கும், தன்னம்பிக்கைய ஊக்குவிக்கும், சிந்தனைய மேம்படுத்தும். காலையில உங்க பெட்ல இருந்து எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யறது நாள் முழுசும் உங்க ஆற்றலை அதிகமா வச்சிருக்க உதவும்.
உங்க சிந்தனையை இதை தெளிவுபடுத்தும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கணும்னா உடற்பயிற்சி உங்களுடைய காலை பழக்கத்துல சேர்த்துக்கிறது முக்கியம். அஞ்சாவது பழக்கம், புத்தக வாசிப்பு. நம்மளோட உடலுக்கு உடற்பயிற்சியும் ஆன்மாவுக்கு பிரார்த்தனையும் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட மனசுக்கு புத்தக வாசிப்பு. உங்க வாழ்க்கையை நீங்க விரும்பின மாதிரி மாற்றக்கூடிய சக்தி புத்தக வாசிப்புக்கு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயங்களை ஏற்கனவே சாதிச்ச சாதனையாளர்களோட புத்தகங்களை நீங்க வாங்கி படிக்கலாம். உங்க வாழ்க்கையோட எந்த ஒரு பகுதியிலும் நீங்க உங்களை மேம்படுத்திக்க நினைச்சீங்கன்னா உங்க ஊர்ல உள்ள ஏதாவது ஒரு புத்தக கடைக்குள்ள போனாலே போதும். உங்களுக்கு மற்ற புத்தகங்கள் வாசிக்க பிடிக்கலனா கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பைபிள், குரான், பகவத்கீதை இது போன்ற புத்தகங்களை நீங்க படிக்கலாம். அடுத்ததா ஆறாவது பழக்கம், டைரி எழுதுதல். இந்த அதிகாலை பழக்கங்கள்ல கடைசி வழக்கமான டைரி எழுதுறதுக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கலாம். உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க எழுத்து வடிவமா எழுதும் போது அது பெரும் பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு தோன்றக்கூடிய யோசனைகள், நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள், உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள், புதிய வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் நீங்க உங்களோட டைரியில எழுதலாம். நீங்க வருங்காலத்துல என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் உங்க டைரியில எழுதலாம். தினமும் நீங்க எழுதிட்டு இருக்க டைரிய அந்த வருஷத்தோட இறுதியில படிக்கும் போது எந்த அளவு உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்திருக்கீங்க, நீங்க எவ்வளவு விஷயங்களை அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 6 பழக்கங்களையும் அதிகாலையில நீங்க ஃபாலோ பண்ணும் போது உங்களோட மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்களை முன்னேற விடாம மட்டுப்படுத்தி வச்சிருந்த நம்பிக்கைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஆரோக்கியம் மேம்படும், உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாகும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி உணர்வோட இருப்பீங்க. மொத்தத்துல உங்களோட கனவு வாழ்க்கைய நீங்க வாழ தொடங்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆனருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.